தமிழ்ல லாபம் படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுக்கிற ஸ்ருதி ஹாசன் அதுவும் தன்னோட வீடு மாதிரி தான் அப்படின்னு ரீசெண்டா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. தமிழ்ல ஏழாம் அறிவு படத்தின் மூலமா அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே தெலுங்குல 2011ல அனகனா ஓ தீருடு அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க ஸ்ருதி ஹாசன். அதுக்கப்புறமா அங்க ஓ மை ஃப்ரெண்ட், கபஸ் சிங், பலுப்பு, எவது, ரேஸ் குர்ரம், ஸ்ரீமந்துடு, பிரேமம், கட்டம்பராயுடு உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்ப தமிழ்ல லாபம் படத்தின் மூலமா ரீஎன்ட்ரி ஆகிற ஸ்ருதி ஹாசன் தெலுங்குல ரவி தேஜா நடிக்கிற கிராக் படத்தின் மூலமா ரீஎன்ட்ரி ஆகுறாங்க. சோ அத பத்தி ரீசெண்டா ஒரு பேட்டியில சொல்லும் போது, தெலுங்கு படங்கள்ல நடிக்கிறது எப்பவுமே ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். நான் தமிழ் பொண்ணா இருந்தாலும் தெலுங்கு ரசிகர்கள் எனக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. சோ இங்க இருந்துதான் என்னோட வெற்றி ஆரம்பமாயிருக்கு. சோ அதனால தெலுங்கும் என்னோட வீடு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.